ஃபேமிலிஸ் இப்போ வீடியோக்குள்ள வந்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எல்லாம் சூப் வச்சு பார்த்துருப்பீங்க. குழம்பு ஒரு சில வீட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். ஆட்டுக்காலை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் வந்து பாதி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. பாட்டி வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டா, நாங்கள் அப்படியே அதை வேக வச்சாச்சு வெண்ணியில். இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். அதனால் வந்து இப்போ நம்ம வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு வந்து மக்கா போட்டுறோம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த பட்டை கிராமு அந்த மாதிரி இருக்கும்ல, அதுவும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா வெடித்து வரவும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசால் வச்சுருப்போம்ல, வீட்டில் அரைச்ச மசால் தான் இது, கடையில் வாங்கின மசால் கிடையாது. வீட்டில் வாங்கின மசாலா வந்து நம்ம அதை வெடிக்கவும் போடணும், எண்ணெயோடு சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணணும் அந்த மசாலை. நெக்ஸ்ட்டு இந்த சீரகப்பொடி அந்த மாதிரி மல்லித்தூள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீட்டு மசால் மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சீரகப்பொடி ஆட் பண்ணுவேன். அதை நல்லா எண்ணெயிலையே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், குழம்பு வந்து வாசமாகவும் இருக்கும், பாமாயில் வந்து நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சீரகப்பொடி நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து தேவையான எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய் இதெல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சுருக்குறேன். அப்படியே வதக்காமல் பச்சையாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சு அதிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடணும். அரைச்சி ஊற்றியாச்சு. இதெல்லாம் வதக்கலை, பச்சையாக தான் நான் அரைச்சி வச்சுருக்குறேன். ஆமாம், வதக்கலை, பச்சையாக அரைச்சி விட்டு அதிலே நம்ம கிண்டுறதுலே வந்துடும். வதக்கியும் கூட அரைக்கலாம், பச்சையாக கூட அரைக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக வாட்டர், கொஞ்சமாக கட்டியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும். இப்போ லைட்டு தேவையான உப்பு கறி, அது மட்டும் இல்லாமல் கறி நம்ம வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. ஆமாம், அது வந்து அதில் தான் சத்து எல்லாமே இருக்குது. நல்லா லைட்டாக கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். அதுடையும் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆட்டுக்காலை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியோடு தான் சேர்க்கணும், தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. தண்ணியோட சேர்க்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலே தெரிஞ்சு வேக வைக்கும்போது உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் கறியை மட்டும் தான் போட்டு வேக வச்சுருக்கு. நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம முதலே போட்டாச்சு. கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். லாஸ்ட்டு உப்பு டேஸ்ட்டு, குழம்பு டேஸ்ட், உப்பு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஆ, கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எனக்கும் தெரியுது, அழகாக தெரியுதா? நல்லா இருக்கு. இப்போ ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சரியாக போவோம். ஓகே, இப்போ கரெக்டான விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மல்லியில் இல்லை, மல்லியில் இருந்தால் நீங்கள் லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுண்ணா கறி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கறியை பார்த்தா தண்ணியாக தான் இருக்கும், அப்போதான் நல்லா ஊற்றி சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் வாட்டர் இதாச்சும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நல்லா வந்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஒரு தடவை நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகே, நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். ஆட்டுக்கால் வந்து நாங்கள் சுட்டு வந்து வேக வச்சுருக்கோம், சுட்டுருக்கோம், அதான் பிளாக்காக தெரியுது. அதை சுட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்க, நல்லா சாப்பிட்றோம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும், அதோட சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.